சொந்த சமூகத்து மக்களையே கருவறுத்து, சொந்த சமூகத்து மக்களையே கேவலப்படுத்தி, காசுக்காக இதைவிட அசிங்கமாக யாருமே செய்ய முடியாது. வேலூர் இப்ராஹிமுக்கு பள்ளிவாசலை அபகரிப்பது, நிலங்களை அபகரிப்பது, பிறருக்கு அநீதி செய்வதில் ரொம்ப அலாதி பிரியம். சோழாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் தன் மனைவியை தானே தன்னுடைய கையால் அடித்து டிஎன்டிஜி தான் அடித்தாங்க அப்படின்னு எஃப்ஐஆர் வாங்கின கேஸ்லாம் இருக்கு. ஜனநாயக போராட்டத்தை எப்படி முன்னெடுக்கலாம் என்கின்ற ஆலோசனையை பள்ளிவாசலுக்குள் வைத்து செய்வதற்கு சட்டப்பூர்வமாக எந்த தடையும் இல்லை. இதையெல்லாம் வேலூர் இப்ராஹிம் எல்லாம் பேச வச்சு வெளியிட்டதன் மூலமாக அந்த குறிப்பிட்ட பத்திரிகை தன்னுடைய கிரெடிபிலிட்டியை க்வெஸ்சன் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். 3000 பேர் வந்துட்டாங்க, கொலை பண்ண போறாங்க. சி மேக்கிங் ஃபன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அவர் தன்னை முஸ்லீம் எச்சராஜாக நடிச்சுக்கிறார். சிஐஏ சரிதான் என்று யார் பேசுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்புவதற்கும் கருத்து சொல்வதற்கும் அனுமதி இருக்கு. நீ பாஜகவில் இணைந்ததனால் எங்களோடு குடும்ப உறவு வைத்துக் கொள்ளாதே என்று சொல்வது அவருடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இவர் தான் எங்களை மிரட்டி கொண்டிருக்கிறார், இவர் தான் எங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார், இவர் தான் எங்கள் வீட்டை அடித்து நொறுக்க வைத்தார், தன்னுடைய மகள் மற்றும் மனைவியை வைத்து எவன் வீட்டு கேட்டையாவது போட்டு ஆட்ட வேண்டியது, எவன் வீட்டு கதவையாவது போட்டு உடைக்க வேண்டியது. இதுக்கு பிஜேபி நினைக்கிது, பிஜேபி நிக்க வேண்டியதுன்னு சொல்ல வேண்டியது. கடவுளின் பெயரால் நடக்கும் காட்டு மிராண்டித்தனம், நான் கடவுள் நம்பிக்கை இருக்கு, என் கடவுள் நம்பிக்கை ஃபுல்லா காட்டு மிராண்டித்தனம் தான், அதை அவர் எதிர்த்தார். அந்த சட்டத்துக்கு புறமான செயலை கூட நின்னே கௌபாரை வச்சு உடைச்சி அதை நெளிச்சு உள்ள போறது எல்லா ஆடி வீடியோ ஆதாரங்களையும் உங்களுக்கு தரேன். வேலூர் இப்ராஹிம் பேச 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 இன்னும் முஸ்லீம்களுக்கு பாஜக மீது வெறுப்பு தான் வருமே தவிர. தமிழகத்தில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பை பாஜகவால் மட்டுமே கொடுக்க முடியும்னு வேலூர் இப்ராஹிம் சொல்கிறாரே. விசு எப்படி ஒரு கூலியாளோ, விசு மாதிரி இன்னும் எப்படி கூலி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்களோ அது மாதிரி ஒரு கூலியால் தான் பாஜகவுடைய எண்ணமே. இது மாதிரி வேலூர் இப்ராஹிம் பேசுனா முஸ்லீமுடைய ஆதரவு வரும்னு. வேலூர் இப்ராஹிம் பேச 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 இன்னும் முஸ்லீம்களுக்கு பாஜக மீது வெறுப்பு தான் வருமே தவிர எந்த வகையிலும் அவர்களுக்கு நன்மை நடக்கப் போவதில்லை. முஸ்லீம்கள் தரப்பிலிருந்து, குறிப்பாக சிறுபான்மை தரப்பில், நம்பர் ஒன். ரெண்டாவது, பாஜக தான் பாதுகாப்பு தரும்னா ஒரு பக்கத்தில் எனக்கு அது சரியாக தான் படுது. ஏன்னா ஊர் விளைவிப்பதே நீங்கள் தானே, ஆபத்து தருவதே நீங்கள் தானே. ஒருவேளை நீங்கள் வந்துட்டால் அவங்க ஆட்சியில் குண்டு வெடிக்காது, நம்ம பார்க்குறோம்ல, பாஜக ஆட்சியில் குண்டு வெடிக்காது, பாஜக ஆட்சி கலவரம் நடக்காது. இதுவே பாஜக அல்லாத வேறு யார் ஆண்டாலும் அங்கே கலவரம், ஏன்னா அதை உண்டாக்குவதே இவங்க தானே. அப்போ உண்டாக்குபவர்களே ஆட்சியில் இருக்கும்போது பெரும்பாலும் முஸ்லீம்கள் பாதுகாப்பு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதை நினச்சிக்கிட்டு தான் தெரியாமல் மைண்ட் வாய்ஸில் பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். போதெல்லாம் பள்ளி வாசல்களில் திருக்குறானை தான் பேசுவாங்க, ஆனால் இப்போது அரசியலை பேசுவதோடு மோடி அமித்ஷா எதிர்ப்பு தான் அதிகமாக பேசப்படுவதாக வேலூர் இப்ராஹிம் குற்றம் சாட்டுகிறாரே. வேலூர் இப்ராஹிமுக்கு ஒரு நல்ல குணம் உண்டு, என்னென்னா தன்னுடைய பர்சனல் பிரச்சனை எல்லாத்தையுமே கொண்டு வந்து சமூகத்தோடு சேர்த்து, மோடியோட சேர்த்து, அமித்ஷாவோட சேர்த்து பேசுகிற ஒரு பிரச்சனை. தன்னுடைய பர்சனல் பிரச்சனை, என்ன பர்சனல் பிரச்சனை, இவர் ஒரு பள்ளிவாசலுக்கு போகிறாருங்க, அந்த பள்ளிவாசலில் இதை பாருப்பா, சொந்த சமூகத்தினாலே ஆபத்து ஆபத்துன்னு, அதெல்லாம் ஒரு ஆபத்தும் இல்லை, சொந்த சமூகத்தினாலே ஆபத்து யாரும் கண்டுக்கிறதும் இல்லை. சொந்த சமூகத்தில் சும்மா ஃபேஸ்புக்கில் நாலு பேர் கமெண்ட் போட தான் செய்வாங்க, யார் பேசினாலும் திமுக தலைவர் பேசினாலும் நாலு கமெண்ட் போடுறாங்க, சீமான் அண்ணன் பேசினாலும் நாலு கமெண்ட் போடுறாங்க, வேல்முருகண்ணன் பேசினாலும் நாலு கமெண்ட் போடுறாங்க, இவங்க தலைவர்கள். அதே மாதிரி ஒரு பிஜேபியில் வந்து இந்த மாதிரி விசு மாதிரி ஆளுங்க, காசுக்காக கூலிக்காக மாரடிக்கிற விசு மாதிரி ஆளுங்க, வேலூர் இப்ராஹிம் மாதிரி கூலிக்காக மாரடிக்கிற ஆளுங்க ஏதாவது போட்டால் அங்கே வந்து கமெண்ட் போட தான் செய்வாங்க. இந்த கமெண்ட்டை தவிர்த்து இவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. போய் நின்று போராடி 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 ஒரு போலீஸ் பாதுகாப்பு வாங்கிட்டு நீ ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே நுழைஞ்ச அப்படின்னு சொன்னால், பள்ளிவாசலேருந்து இட் இஸ் அ பிளேஸ் டு மெயின்டைன் பீஸ், அந்த இடத்துல காவல்துறை வந்து இவருக்கு பாதுகாப்பாக அங்கேயும் எங்கேயும் வந்துட்டு போயிருந்தா. அப்போ பள்ளிவாசல்காரங்க அழைச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வராதப்பா, நீ வரதுனால பற்றி நீ எங்கேயாவது உனக்கு அப்படி நீ தொழுவுறது வந்து எந்த அளவுக்கு தெரியல எங்களுக்கு, நீ பிஜேபி இவ்வளோ டைட்டாக சொம்படிச்சுட்டு இங்கே வந்து தொழுவிக்கு வரேங்கிற, அது எங்களுக்கு ஒன்றும் புரியல. வேலூர் இப்ராஹிமுக்கு பள்ளிவாசலை அபகரிப்பது, நிலங்களை அபகரிப்பது, பிறருக்கு அநீதி செய்வதில் ரொம்ப அலாதி பிரியம். அதனால் இந்த பள்ளிவாசலுக்கு போய் நம்ம ஏதாவது ஒரு ஜெருக்காட்டி ஏதாவது அபகரிச்சிடலான்ட்டு ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே நுழையிறாரு. அப்போ நுழையும் போது அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்கள் வராதிங்க, உங்களால் இங்கே மன அமைதி கெடுது, ஒன்று உங்கள் உயிருக்கு ஆபத்துங்கிறீங்க, இங்கே எதையாவது உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே எங்கேயா சேர்த்து, அதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது வேலூர் இப்ராஹிமுக்கு. இதே வந்து சோழாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் தன் மனைவியை தானே தன்னுடைய கையால் அடித்து டிஎன்டிஜி தான் அடித்தாங்க அப்படின்னு எஃப்ஐஆர் வாங்கின கேஸ்லாம் இருக்குது. அப்போது அந்த வரலாறுலாம் அவங்க மனசில் வச்சுட்டு நீங்கள் இங்கே வராதிங்கன்னு சொல்கிறாங்க, மீறி நான் வருவேங்கிறாரு, பெரிய அளவில் தள்ளு முள்ளு பிரச்சனைகள்லாம் வருது. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் ஒரு பள்ளிவாசலுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாரு, வேற ஒண்ணும் இல்ல, சீரியஸா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்திரா காலத்தில் பஞ்சாப் சீக்கிய கோயிலை எப்படி பயங்கரவாதிகள் பயன்படுத்தினார்களோ அது போல தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் சிந்தனையாளர்கள் பள்ளிவாசல்களை பயன்படுத்த திட்டமிடுவதாகவும் அதற்கு ஜமாத்காரர்களும் துணை போவதாக வேலூர் இப்ராஹிம் அழுத்தமாக பேசுகிறாரே. முதல்ல உனக்கு வரலாறு தெரியுமா என்னன்னு தெரியல, ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் இந்திரா காந்தி எடுத்தாங்க, எடுக்கும்போது பூட்ஸு கால்களோடு இராணுவம் உள்ளே நுழைந்தது ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரில், எங்கள் பொற்கோயிலுக்குள் நுழைந்தது, அதுதான் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்.
அது எப்போ அப்படி நுழைய வேண்டிய சூழ்நிலை வந்தது? உள்ளேயே இருந்து சீக்கியர்கள் பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் போங்க, எல்லா பள்ளிவாசலும் ஓப்பனாக தான் இருக்குது. எந்த பிரச்சாரமாக இருந்தாலும், அது சும்மா பிரசங்கமாக இருந்தாலும், சிஏஏவுக்கே நம்ம எப்படி முன்னெடுக்கலாங்கிற ஆலோசனையாக இருந்தாலும், ஜனநாயக போராட்டத்தை எப்படி முன்னெடுக்கலாம் என்கின்ற ஆலோசனையை பள்ளிவாசலுக்குள் வைத்து செய்வதற்கு சட்டப்பூர்வமாக எந்த தடையும் இல்லை. எல்லாம் ஓப்பன். நீங்கள் எந்த ஆலோசனை செய்வதாக இருந்தாலும் அந்த இடத்தில் உளவுத்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். என்ன ஜும்மா பிரசங்கம் செய்வதாக இருந்தாலும், சிறப்பு பிரசங்கம் செய்வதாக இருந்தாலும், பெண்களுக்கான சிறப்பு பிரச்சாரமாக இருந்தாலும், எல்லா இடத்திலும் உளவுத்துறை அதிகாரிகள் உளவு தகவல் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வேலூர் இப்ராஹிம் பதட்டத்தை கொண்டு வருகிறார் என்று பள்ளிவாசல் கூட்டமைப்புகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சட்டப்பூர்வமாக இவர் மீது நடவடிக்கை எடுத்து ஒரு மதத்தினுடைய அடையாளத்தின் மீது தவறான அவதூறை பரப்புகிறார் என்று சட்டப்பூர்வமாக இவருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இவரை நீதிமன்றத்தில் நிற்க வைத்து தண்டிப்பது சாலச்சிறந்ததாக இருக்கும். பதற்றத்தை உருவாக்குகிறார் என்பது அதில் பிரதான காரணமாக இருக்கும். சில இஸ்லாமிய அமைப்புகள் ஜிகாதிற்காக 3000 இஸ்லாமியர்களை தயார் செய்திருப்பதாகவும், அவர்கள் மனித வெடிகுண்டாக வந்தால் தமிழ்நாடு என்னவாகும்னு அவர் ஒரு பகீர் குற்றச்சாட்டை எழுப்புகிறாரே. அதாவது வேலூர் பிராமணர் அந்த 3000 அப்படின்னா எனக்கு வந்து ஏதோ ஒரு பட டைட்டில் தான் ஞாபகம் வந்தது. அது மாதிரி சரியான ஜோக்கு. இதையெல்லாம் வேலூர் இப்ராஹிம் எல்லாம் பேச வச்சு வெளியிட்டதன் மூலமாக அந்த குறிப்பிட்ட பத்திரிகை தன்னுடைய கிரெடிபிலிட்டியே க்வெஸ்சன் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இதெல்லாம் ஒரு பாயிண்டா? ஒருவர் ஒரு ஏதோ ஒரு உயிர் நிகழ்த்துறாராம். எல்லாத்துக்கும் தயாராகி சட்டப்பூர்வமாக நம்ம நின்று போராட்டத்துக்கு தயாராகி வரணும். போராட்டம் என்பது அப்படித்தான். ஜனநாயக போராட்டத்தில் உயிர்வழி நடக்கிறது இல்லையா? மங்களூரில் நடக்கலையா? யூபியில் நடக்கலையா? ஜனநாயக போராட்டத்தின் போது, அந்த தள்ளுமுள்ளுகளின் போதும், தடியடிகளின் போதும் உயிரிழப்பு ஏற்பட்டுருது. அப்படி நாம் சட்டத்திற்கு உட்பட்டு ஜனநாயக போராட்டங்களை இந்த சிஏஏவுக்கு எதிராக நாம் முன்வைக்கும் போது நடக்கக்கூடிய சேதங்களை தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் மக்கள் திரண்டு வரணும்னு ஒருத்தர் பேசுகிறார். அதை தனக்கு சாதகமாக பண்ணிட்டு 3000 பேர் வந்துட்டாங்க கொலை பண்ண போகிறாங்க. சி மேக்கிங் ஃபன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். உளவுத்துறையை கேவலப்படுத்துறாரு, காவல்துறையை கேவலப்படுத்துறாரு. அப்படி எங்கெங்கே வந்துட்டாங்க? என்னையா விளையாட்டுத்தனமாக போட்டுக்கிட்டு கேள்வி பண்ணிக்கிட்டு அந்த பத்திரிகையும் தன்னுடைய தரத்தை தாழ்த்தி கொண்டது. அந்த சேனல், அந்த யூடியூப் சேனல், அந்த குறிப்பிட்ட அந்த யூடியூப் சேனலும் தன்னுடைய தரத்தை, தன்னுடைய கிரெடிபிலிட்டியை க்வெஸ்சன் பண்ணிக்கிச்சு. இவர் யாரை கேலி கூத்தாக்குறாங்க? 3000, அதுவும் 1-2 கிடையாது, இந்த ஒரு 2 பேர் 4 பேர் 5 பேர் கிளம்பி போனாங்க. உடனே காவல்துறை வந்து எங்கே இருக்கிறாங்க, ஏது இருக்காங்க, ட்ரேஸ் பண்ணி கிளியராக கண்டுபிடிச்சி உடனே ரிமாண்ட் பண்ணிடுச்சு. அவங்க என்னன்றது, அவர்கள் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள், அவர்கள் குற்றவாளிகள் நிரபராதிகள் என்று நீதிமன்றம் தீர்மானிக்கும், அது வேறு விஷயம். ஆனால் 3000 பேர் திரண்டு வந்துட்டாங்க. 3000 பேர் வர வரைக்கும் இங்கே இருக்க இன்டெலிஜென்ஸ் என்ன சும்மாவாக இருக்குது? இதை சட்டம் பார்க்கும். இது போன்று பதற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் இவர் சட்ட ரீதியாக, இறைவனுடைய நாட்டத்தின்படி சட்ட ரீதியாக இவர் எதிர்கொள்ளப்படுவார். அவர் சொல்வதை வைத்து பார்த்தால், பக்கத்தில் யாராவது ஒரு சாமானிய முஸ்லிம் வந்தால் கூட அவர் மனித வெடிகுண்டாக இருப்பாரோன்னு ஒரு அச்சத்தோடும் சந்தேகத்தோடும் இந்து மற்றும் கிறிஸ்தவ மக்கள் பார்க்க வேண்டும் என்பது போல் இருக்கிறது. இப்போது பேட்டி தரும் உங்களை கூட கொஞ்சம் சந்தேகத்தோடு பார்க்க வைக்கிறதே. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் தன்னை முஸ்லீம் ஹெச் ராஜாவாக நினச்சிக்கிறார். ஹெச் ராஜாவை கொள்கை ரீதியாக எதிரியாக நான் பார்க்குறேன், கொள்கை ரீதியான எதிரியாக நான் பார்க்குறேன். அதில் நியாயம் இருக்குது. அவர் ஏற்றுக்கொண்ட இந்து மதம், அவர் சொல்லக்கூடிய, அவர் தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்து மதம், அந்த கொள்கை, அதற்கு அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதே அவர் கொள்கை எதிரியாக பார்க்குறேன். அதை தாண்டி அவர் மீது நான் மரியாதை வைக்கிறேன். காரணம் என்னென்னா, எடுத்த கொள்கையின் மீது உறுதியாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறார். அது தவறு என்பது என்னுடைய கருத்து. அந்த தவறுக்காக நான் அவரை எதிர்த்து போராடுவேன், அது வேறு விஷயம். ஆனால் சொந்த சமூகத்து மக்களையே கருவறுத்து, சொந்த சமூகத்து மக்களையே கேவலப்படுத்தி, காசுக்காக இதைவிட அசிங்கமாக யாருமே செய்ய முடியாது, அவ்வளவு கேவலமான ஒரு செயலை செய்து என்ன செயலை செய்கிறாருன்னா, ஸ்லீப்பர் செல்லுன்னு ஒரு கான்செப்ட் ஒரு திரைப்படத்தில் காட்டப்பட்டது. அப்போ வந்து நீதிபதியாக இருந்தவர் டக்குன்னு எனக்கு பேர் நினைவில்லை. அப்போ அந்த ஸ்லீப்பர் செல்லு பிரச்சனை வந்து நீதிமன்றத்துக்கு வரும்போது, அவர்கள் நீதிபதி, அவர்கள் ஒரு பெண் நீதிபதி, அவங்க கேள்வி கேட்டதே என்னென்னா, அவரிடத்துல முஸ்லீம்கள் தரப்பு வாதமாக வைக்கப்பட்டது. அப்போ வந்து இந்திய தேசிய கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய, இப்போ இவர் யார் எப்போ பார்த்தாலும் தீவிரவாதி சொல்லிட்டு இருக்காரோ, அவரை மாதிரி ஒரு அற்புதமான தலைவரை பார்க்க முடியாது. தன்னுடைய சொந்த பணத்தை வந்து அவரையும் அப்படி தான், இவன் யார் யாரெல்லாம் இவர் கேவலமாக பேசுகிறாரோ அவங்க எல்லாம் யாரும் உன்னதமான மக்கள். இதே இந்திய தேசிய கட்சி தலைவர் தடாரையும் வந்து இன்றைக்கி வாடகை வீட்டில் வாழக்கூடியவர், தன்னுடைய சொந்த பணத்தை எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு போகக்கூடியவர், அவ்வளோ அற்புதமான மனிதர். அவரையும் அவர் கேவலமாக பேசி தீவிர, இப்போ அவர் தான் என்ன செஞ்சார்னா, சமூகத்தை தீவிரவாதிகளாக காட்டக்கூடிய ஸ்லீப்பர் செல் கான்செப்டை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனார் பானுமதி ஜே. நீதிபதி வந்து பெண் நீதிபதி பானுமதி ஜே அவர்கள் வந்து இந்த க்வெஸ்சன் கேட்டாங்க. என்ன அந்த நீதிமன்றத்தில் நடந்துச்சு, ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன கொண்டு வந்துரும்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தீவிரவாதியாக பார்க்க வச்சிருமோ, ஒரு சாதாரண கடையில் இருப்பான், அவன் திடீர்னு துப்பாக்கி எடுத்துகிட்டு ஒரு எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் அப்படி நடந்ததும் அல்ல, இல்லை இங்கே அப்படி வரலாறும் இல்லை அப்படின்னும் போது, அந்த கான்செப்டுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போய் போராடி அப்படி ஒரு அவப்பேரை நம்ம வந்து மாற்ற வேண்டியதாச்சு. கிட்டத்தட்ட அதே தான் பண்ணுறாரு. அப்போ இதையும் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ளப்படும், இதையும் சட்டப்பூர்வமாக அவருக்கு சரியான நீதிமன்றத்துக்கு முன்னால் நிற்க வைத்து தண்டனை வாங்கி தரப்படும். இதை தவிர வேறு சொல்ல முடியாது. அதுதான் அவங்க நோக்கம்.
தன்னை முஸ்லீம் எச்சராக நினைச்சுக்கிறார். வரலாறு பதில் சொல்லும். ஒரு முஸ்லீம் நியாயமான விஷயத்திற்காக மத்திய மோடி அரசை ஆதரித்தால் அவரை தனிமைப்படுத்தவும் கொலை செய்யவும் இஸ்லாமிய சமூகத்தில் சிலர் திட்டமிடுவதாகவும் தன்னையே கொல்ல நடத்த முயற்சியில் தான் மயிரிழையில் உயிர் தப்பியதாகவும் அவர் சொல்கிறாரே. ஒரு முஸ்லீம் பிஜேபி மட்டுமில்லை, நியாயமான எதுவாக இருந்தாலும் அதை ஆதரிப்பான். உங்களுக்கு பணம் தரப்பட்டிருக்கிறது என்பதுதான் செய்தி. நீங்கள் கூலிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதுதான் நாம் கேள்விப்படும் செய்தி. அப்போ இதை பிரதானமாக வைத்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க, முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்கிறீர்கள். ஊரே உலகமே சொல்லுது இந்த சிஐஏ எங்களுக்கு ஆபத்தானது என்று. அப்போ அதை எதிர்த்து நீங்கள் பிரச்சாரம் செய்யும்போது சிஐஏவை எதிர்த்து எப்படி பிரச்சாரம் செய்வதற்கு சட்டத்தில் அனுமதி இருக்கிறதோ அதே போல் சிஐஏ சரிதான் என்று யார் பேசுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்புவதற்கும் கருத்து சொல்வதற்கும் அனுமதி இருக்குது. அந்த அடிப்படையில் இவருக்கு எதிராக கருத்து வைக்கப்படுகிறது, அவ்வளோதான், அவ்வளோதான் விஷயமே. ஆனால் இந்த லபோலபோ என்று அடித்துக்கொள்வது என்னென்னா, முதல்ல வசூல் செய்யணும், வேலூர் இப்ராஹிமுக்கு வசூல் பண்ணணும். இதை என் பையனை வந்து பொருளாதாரத்தை முடக்கிட்டாங்க, ஏன் பொருளாதாரத்தை முடக்கிட்டாங்க அப்படி இந்த மக்களே பாருங்க அப்படின்னு கெஞ்சிராப்பில் ஆல்ரெடி நிறைய பேருக்கு அக்கௌண்ட் நம்பர்லாம் அனுப்பியிருப்பார். ஏன்னா அதுக்கு வரலாறு உண்டு. ஏன்னா நான் சொல்லலை, இவரோடே பழகிய நிறைய பேர். உதாரணத்துக்கு இந்த மேலப்பாளையத்தில் ஒரு சகோதரர் கூட போட்டிருந்தார், ஃபசுலுல் இல்லாயின்னு ஒரு சகோதரர் கூட ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். நான் பிஜேவை எதிர்த்தேன், எனக்கு வந்து வழக்காயிருச்சு, அந்த வழக்கு செலவுக்கு பணம் கொடுங்க, பணம் கொடுங்க, பணம் கொடுங்க, பணம் கொடுங்கன்னு 100, 200, 300 பேர் எக்கச்சக்கமான ஆளுங்கிட்ட பணம் வாங்கியிருந்திருக்கார். அவர் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி, அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி எனக்கு காசு கொடுங்க, காசு கொடுங்க வசூல் பண்ண. இவர் கூட ஒரு இதில் சொல்கிறார், ரஜினியை சொல்வதற்கு வேல்முருகனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு. அதாவது கொந்தளிச்சு போயிட்டாங்க எங்கள் கட்சி மக்கள்லாம், எங்கள் சகோதரர்கள் அண்ணனை பேசுனதுனால. நீ முதல்ல உனக்கு வேறு என்ன தகுதி இருக்கு வசூல்? ஒரு சாதாரண எஃப்ஐஆருக்கு வசூல் பண்ணிகிட்டு இருக்கிற, இது வரைக்கும் 40 வழக்குகளுக்கு மேலாக, இப்போ வரைக்கும், இப்போ இந்த வருடம் தொடர்ந்து 2019 வரைக்கும் 40 வழக்குகள் வாங்கி தன் சொந்த பணத்தை செலவு செய்து சொந்த காலில் நின்று மக்கள் பிரச்சனைக்காக போராடக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர் வேல்முருகன். அவரை நீ பேசுகிற, இவருக்கு வந்து பிரச்சனை இருக்கான், உயிருக்கு ஆபத்து இருக்குதான், இதையே ஒரு ஒப்பாரியாக வச்சு வச்சு வசூல் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, சமீபத்தில் தனக்கு நடந்ததாக சொல்கிறார். சமீபத்தில் நான் தினமலர்லேயும் அதை பார்த்தேன், வின் டிவி விவாதத்தின் போதும் வின் டிவி நெறியாளர் மதனை முட்டாளாக்கி அவர் கேட்குறார் கேள்வி, அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார். சமீபத்தில் கூட அதனுடைய விழா இளம்பை பதம் பார்த்தது அப்படிங்கிறார். நான் இந்த மை சென்னைக்கு வந்து அந்த ஆதாரங்களை கொடுக்குறேன். அது என்ன நடந்துச்சு, இவர் எங்கே போய் நின்றார், இவருக்கு ஒரு அக்கால் வீடு இருக்குது, அந்த அக்காவுடைய வீட்டை அபகரிப்பதற்காக, என் பின்னால் பிஜேபி இருக்குது, என் பின்னால் மோடி இருக்கிறாரு, என் பின்னால் வந்து ஆர்எஸ்எஸ் இருக்குது, எனக்கு எல்லாரும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி வரைக்கும் பேசுவேன் என்று லோக்கலில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் மிரட்டி பலவந்தமாக உள்ள நுழையிறார். ஒரு துண்டு சீட்டு கூட இவர்களை கிடையாது அதுக்கான ஆதாரமாக, பலவந்தமாக அந்த வீட்டுக்குள்ளே நுழைய முயற்சி பண்ணுறாரு. அப்படி நுழைய முயற்சி செய்ததற்காக இவர் மீது 380 திருட்டு கேஸு, 380 உள்ளே போந்து நகையை திருந்ததுக்கான 380, 448 கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அத்துமீறி உள்ளே நுழைந்ததற்காக 448, 380, 294B அசிங்கமாக திட்டினதுக்காக, எல்லாம் வீடியோவில் இருக்குது, அசிங்கமாக இவர் திட்டுறது வீடியோவில் இருக்குது, 294B, கடைசியாக 506(2), இதெல்லாம் போட்டு 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கிரைம் நம்பர் 71/2020 சோழவரம் காவல் நிலையத்தில் பெண்டிங் இருக்கு. இன்னும் கைது பண்ணாமல், காக்னிசபிள் அஃபென்ஸ், இன்னும் கைது பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க. இதுக்கான ஆதாரம், வீடியோ ஆதாரங்கள் நான் உங்களுடைய இந்த இதுக்கு நான் தர்றேன், மை சென்னை சேனல் யூடியூப் சேனலுக்கு நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் போட்டாலே போதுமானது. ஒன்று. ரெண்டாவது, இதைத்தான் சமூக விரோதிகள் யாரோ பேரை சொல்றதில்ல, இரண்டு பேர் தாக்க வந்தாங்க. அந்த இரண்டு பேர் யாரு? இவனுடைய சொந்த மச்சான், சொந்த மருமக, அக்கா பையன், அக்கா பையன். வரமாட்டாங்களா பின்ன உங்க வீட்டு கதவை கேட்டை பிடிச்ச ஆட்ன, நீங்க வரமாட்டீங்களா? அவங்க வீட்டு கேட்டை பிடிச்ச ஆட்னாரு, அவங்க வீட்டு கேட்டை பிஎஸ்ஓ கோலோடு, பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர், பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கும் தனியாக ஆக்ட் இருக்கு. அவன் இஃப் அட் ஆல் இஃப் இஸ் இன்டல்ஜிங் இன் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், சட்டத்துக்கு புறமான செயல்களில் வேலூர் இப்ராஹிம் ஈடுபட்டால் அதை தடுக்க வேண்டிய கட்டாயம் அங்கே இருக்கிற பிஎஸ்ஓக்கு இருக்குது. அதை செய்யலை, அதுவே மேலே சட்டப்பூர்வமாக தப்பு, அதற்கும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் நாம் எடுத்து வருகிறோம். அந்த சட்டத்துக்கு புறமான செயலை கூட நின்று கௌபாரை வச்சு உடைச்சி அதை நெளிச்சு உள்ளே போகிறது, எல்லா ஆடி வீடியோ ஆதாரங்களையும் உங்களுக்கு தரேன். அதற்காகத்தான் அந்த தள்ளுமுள்ளு சம்பவம் அங்கே நடைபெற்றது. பிஜேபி பிரச்சாரம் செய்வதனாலேயோ, மோடியும் பிரச்சாரம் செய்வதனாலேயோ, ஜனநாயக ரீதியாக உங்களுக்கு உரிமை இருக்கு, நீங்கள் செய்யுங்க, அதே ஜனநாயக ரீதியாக எதிர்க்கக்கூடிய வேலைகளை மற்றவங்களும் பார்ப்பாங்க, சட்டத்திற்குட்பட்டு வேலூர் இப்ராஹிம் தண்டிக்கப்படுவார். மத்திய அரசுக்கு எதிராக மக்களை திரட்டினால் அது யாராக இருந்தாலும் தேச விரோதிகள் தான் அவர் சொல்கிறாரே. அதாவது ஜனநாயக உரிமை, இதுதான் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், நம்ம கான்ஸ்டியூஷன்ல நம்ம சொல்லப்பட்டிருக்குது, நம்முடைய கருத்து சுதந்திரம். இதே ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது அவருடைய பொருளாதார கொள்கைகளை எதிர்த்து ஜேஎன்யூ மாணவர்கள் பெரிய அளவில் வந்து கோபேக் ஸ்லோகன் வச்சாங்க, வராதிங்க, அதாவது
எதிர்ப்பு ஸ்லோகன் வச்சாங்க. அப்போ வந்து அந்த ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியிலேருந்து ரெஜிஸ்ட்ரார் அவங்க வந்து அந்த ரெஸ்பெக்டபிள் அத்தாரிட்டி அந்த அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்தாங்க. அந்த மாணவர்களுக்கு எல்லாம் ஒரு பிரதமர் வருகிறார், அந்த பிரதமரை எதிர்த்து நீங்கள் மாணவர்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபடுவீங்கன்னு கொடுத்தாங்க. அப்போ ஜனநாயகத்தை காக்கும் அடிப்படையில் செயல்பட்ட ஒரு அற்புதமான பிரதமர் என்ன செஞ்சார் தெரியுமா, தன்னுடைய கருத்தை கூறி பிரதமராக இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அதிகாரத்தை ஜனநாயகம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது, அதனால் அந்த நோட்டீஸில் வாபஸ் வாங்கன்னு பிரதமர் சொன்னார். அவர் பிரதமரா, எங்களை எதிர்த்தாலே நீங்களும் தேச விராதன்னு சொல்கிற நீங்க பிரதமரா? பாஜகவில் இணைந்ததற்காக தன்னை இஸ்லாத்தில் இருந்தும் உறவுகளில் இருந்தும் ஒதுக்கி வைக்க பார்ப்பதாக அவர் சொல்கிறாரே, அப்படி ஒதுக்கி வைப்பது சரியா? பாஜகவில் இணைவது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். நீ பாஜகவில் இணைந்ததனால் எங்களோடு குடும்ப உறவு வைத்துக் கொள்ளாதே என்று சொல்வது அவருடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். வேலூர் இப்ராஹிமுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? வேலூர் இப்ராஹிமுடைய மகளைத்தான் நான் திருமணம் முடித்திருந்தேன். கரெக்டா வந்து தமிழ் பாஷையில் சொல்றதான் மருமகன். ஆனால் வேலூர் இப்ராஹிமோடு சமூக ரீதியான அமைப்பு ரீதியான கட்சி ரீதியான தொடர்பு என்பது 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே, ஏன்னா ஐ ஸ்மெல்ட் இட், கொஞ்ச நேரத்திலேயே இது வந்து இவருடைய எல்லாமே ஒரு சுயநலம் போகக்கூடியது, ஏறி வந்த ஏணியை எட்டி மிதிப்பது, பாவம் என்று குனிந்து பிச்சைப்பட்டவங்க தாலியாக அறுக்கிறது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவர். கூடி சீக்கிரத்தில் பிஜேபியை தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கீங்களேன், கூடிய விரைவில் அதை பிஜேபியை உணர்ந்து கொள்வார்கள். நீங்கள் அவர் மகளுக்கு தலாக் கொடுக்க போவதாக சொல்லி அவரை மிரட்டுவதாக சொல்கிறாரே. அதாவது நீ தலாக் கொடுத்துடக்கூடாதுன்னு அவர் தான் என்னை மிரட்டிகிட்டு இருக்காரு, அதான் உண்மை. எப்படி நீ செய்வே, என் பின்னால் மோடி நிற்கிறாரு, என் பின்னால் பிஜேபி இருக்குது, நீ எப்படி பண்ணுவேன், என் வீட்டிற்குள் அத்து மீறி நுழைந்து, அதுக்கும் நான் வந்து காவல் நிலையத்தை வந்து சட்டப்பூர்வமாக அணுகியிருக்கிறேன், காவல் நிலையத்தை சட்டப்பூர்வமாக அதுக்கான புகார் மனுக்களை கொடுத்துருக்கிறேன், அது எனக்கு காவல் நிலையத்தில் நீதி கிடைக்காத போது 156 அப்ரோச் பண்ணி நீதிமன்றத்தில் இவருக்கு எதிராக நான் வழக்கெடுப்பேன், அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் நான் இதே சேனலில் கூட கொடுக்குறேன், அவர்கள் தான் என் வீட்டில் அத்து மீறி நுழைந்து நீ இங்கே தான் இருப்ப, இது வேலூர் இப்ராஹிமுடைய வார்த்தை, நீ இங்கே தான் இருப்ப, இங்கே தான் வாழ்வ, இங்கே தான் சாவுவ, இது சொன்னது. எப்படி பண்ண முடியும், விருப்பமில்லாத ஒரு மனிதனுடைய எப்படி வாழ வைக்க முடியும்? இவர் தான் எங்களை மிரட்டி கொண்டிருக்கிறார், இவர் தான் எங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார், இவர் தான் எங்கள் வீட்டை அடித்து நொறுக்க வைத்தார், தன்னுடைய மகள் மற்றும் மனைவியை வைத்து அடித்து, அதுக்கும் நான் வந்து முறையாக புகார் மனு எஸ்பி ஆஃபீஸில் இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கொடுத்துருக்குறேன், அதையும் இன்னருக்கும் சட்டப்பூர்வமாக நம்ம எதிர்கொள்ளுவோம். சொல்கிறது எல்லாமே தலைகீழ தாங்க, சிம்பிளாக சொல்கிறேன், சொல்கிறது எல்லாம் தலைகீழ. இவர் எங்கேயாவது போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவார், எவனை கட்ட பஞ்சாயத்து பண்ண அடிக்க வரமாட்டானா, கேட்க வரமாட்டானா, ஏன் எதிர்த்து கேட்க மாட்டானா, சட்டத்துக்கு புறமானி செயல்பட்டா, எவன் வீட்டு கேட்டியாவது போட்டு ஆட்ட வேண்டியது, எவன் வீட்டு கதவியாவது போட்டு உடைக்க வேண்டியது, இதுக்கு பிஜேபி பின்னால் நிற்கிது, பிஜேபி பின்னால் நிற்க வேண்டியதுன்னு சொல்ல நிற்கிறேன்னு சொல்ல வேண்டியது. இதை வேணா ஏற்று கேட்டா எச்ராஜாவுடைய டைலாக் கொண்டு ஆன்டி இந்தியன் சமூக விரோதி மோடிஜியின் கரத்தை நான் வலுப்படுத்துறது இவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. இவை அத்தனையும் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ளப்படும். அந்த வீடியோ ஃபுட்டேஜையும் உங்களுக்கு நான் ஆதாரமாக கொடுக்குறேன். கடவுளை நம்பும் இஸ்லாமியர்கள் பெரியாரையும் அவருடைய சிந்தனையையும் தூக்கி பிடிப்பது பைத்தியக்காரத்தனம் என்று அவர் சொல்கிறாரே. அதாவது இதே பெரியார் திரும்ப திரும்ப வேலூர் இப்ராஹிமுடைய முட்டாள்தனமான கருத்துக்கள் என்னென்னா, அதே பெரியார் பல பேர் சொல்லியிருக்கிறார், கடவுள் நம்பிக்கைக்கு நான் எதிரானவன் அல்ல, கடவுளின் பெயரால் உள்ள மூட நம்பிக்கைகளுக்கு தான் அவர் எதிரானவர். கடவுள் நம்பிக்கைனா உங்களுக்கு, எனக்கு ஒரு பெரியார்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு கடவுள் பிடிச்சிருக்கு நான் பாட்டு அமைதியாக அதை கும்பிட்டுருக்கிறேன் அதுவும் தப்பான்னு கேட்டால் அதை அவர் என்றைக்கும் தவறு என்று சொன்னதில்லை. கடவுளின் பெயரால் நடக்கும் காட்டு மிராண்டித்தனம், நான் கடவுள் நம்பிக்கை இருக்குது, என் கடவுள் நம்பிக்கை ஃபுல்லாக காட்டு மிராண்டித்தனம் தான், அதை அவர் எதிர்த்தார். அதனால் எந்தெந்த விதத்தில் எல்லாம் இதுவே இதே வேலூர் இப்ராஹிம் இலகணேசனை பற்றி பேசும்போது, இலகணேசனுடைய கருத்துக்களை பற்றி பேசும்போது, பிஜேபி கிட்ட போங்கன்னு சொல்லும்போது, இதான் ரெட்டை நாக்கு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்னா, அல்லதீன எஸ்தமியவினால் கவுல் வ எத்தமியவினால் ஹசனான்னு குரான் சொல்லுது, எது சரியோ அதை தான் எடுத்துக்குவாங்க. பெரியார் இடத்துல பெரியார் அப்படி பார்த்தா முஸ்லீம்கள் போய் நிற்கிறாங்க கடவுளே இல்லைங்கிறாரு, அப்படி முஸ்லீம்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க முலஹீத் ஆயிடுறாங்க, ஏத்திஸ்ட் ஆயிடுறாங்க. அப்போ அதை இஸ்லாம் ஏற்றுக்குதா, கடவுள் இல்லைன்னு நான் முஸ்லீம் சொல்லிகிட்டு இருக்கிறான், சொல்லுவாங்களே மினிமம் பாலிசின்னு சொல்லுவாங்க, அதாவது எதில் வந்து ஒத்துப்போதோ அந்த விதத்தில் அந்த செயல்பாட்டில் அவர்களோட சேர்ந்துருக்காங்க. அதே தான் திக்காக்காரங்களும் முஸ்லீம்களோட ரொம்ப சேர்ந்துருக்காங்க, அதுக்காக அவங்க மதத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தமா கிடையாது, அவங்களுக்கு எதை எதெல்லாம் ஒத்துப்போதோ அதில் எடுத்துக்குவாங்க. ஒத்துப்போகாத விஷயத்தில் இன்றைக்கும் முரண்பட்டு நான் பல நேரங்களில் பல மணி நேரங்கள் விவாதம் செய்யக்கூடிய திக்காக்காரங்கள் இருக்காங்க, அதெல்லாம் ஆரோக்கியமானது. அதுதான் இந்த ஜனநாயகம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, இந்த டெமோக்ரஸி நமக்கு தரக்கூடிய அற்புதமான விஷயம். அதெல்லாம் ஒழிக்கணும். என்னென்னா ஆளுக்கு போயிட்டு முழு சங்கியாக மாறி நிற்கிறார் போல, முழு சங்கியாக மாறிட்டார், நான் யாருமே இங்கே தீகா இருக்கக்கூடாது, முஸ்லீம் இருக்கக்கூடாது, மோதிஜி மோதிஜி மோதிஜி, அந்த மோதிஜியில் கூட ஒரு வன்மம் இருக்குது, அந்த மோதிஜியில் கூட ஒரு உள்ளர்த்தம் இருக்குது. என்னென்னா தன்னுடைய கட்ட பஞ்சாயத்து, தன்னுடைய பெண் சவகாசம், தன்னுடைய குற்றச்சாட்டுகள், தன்னுடைய அத்துமீறல்கள், தன்னுடைய அபகரிப்புகள், இதுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் பிஜேபியை ஒட்டுமொத்தமாக ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் போய் சேர்ந்துருக்காப்ல. ஒரு நல்ல இஸ்லாமியன் இறை நம்பிக்கை உள்ள மாற்று மதத்தினருடன் தான் இணக்கமாக இருப்பானே தவிர, கடவுள் இல்லைன்னு சொல்லும் பெரியாரிஸ்டுகளுடன் இணக்கமாக இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரே. நான் ஏற்கனவே இந்த இதே மை சென்னைக்கு பேட்டி தரும்போது சொன்னேன், அவருக்கு முதல்ல இஸ்லாம் முழுசாக தெரியாது, அவர் ஒரு தற்குறி. காரணம் என்னென்னா,
மௌலவி கிடையாது, எங்கேயும் படித்ததும் கிடையாது. ஹி இஸ் நாட் அன் அத்தாரிட்டி டு இஸ்லாம் அட்டால். அவர் இஸ்லாத்தை முழுமையாக அறிந்த மார்க் அறிஞர் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. ரெண்டாவது என்ன சொல்ல வரேன்னா, அவர் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. எல்லோரோடும் இணக்கமாக இருப்பான். அவன் முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, வேறு கடவுள் சொல்பவன் என்று சொல்பவனாக இருந்தாலும் சரி, அவன் கடவுளே இல்லை என்று சொல்பவனாக இருந்தாலும் சரி, அந்த இணக்கம் தான் நம்ம சொல்கிறோம். இவங்க எப்படின்னா அதை திருச்சி அப்படி காட்டணும், அப்படி ஒரு சுச்சுவேஷன், அப்படி ஒரு சூழலை காட்டணும். ஏதோ தீகாக்காரங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்துக்கள் எல்லாம் தப்பாக பேசுகிறாங்க, அப்படி இல்லையே. இந்துக்களோடு இணங்கி இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களோடு இணங்கி இருக்கிறார்கள், ஜைனர்களோடு இணங்கி இருக்கிறார்கள், புத்த மதத்தினரோடு இணைந்திருக்கிறார்கள். இது எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய தீக்காவினரோடும் இணங்கி இருக்கிறார்கள். பெரியாரை பின்பற்றும் பெரியாரிஸ்டுகளை கிறுக்கனுங்க என்றும் பைத்தியக்காரனுங்க என்றும் அவர் சொல்வதை எப்படி பார்க்கிறீங்க? நாம் மறுபடியும் சொல்றது அதுதான், கூலிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார் பாயிண்ட் கிடையாது. கூலி வேலை செய்கிறவங்களுக்கு வேலிட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்காது. அப்போ யாரையாவது எதையாவது பட்டை பறிச்சு திட்டிகிட்டே இரு அப்படின்றது தான் அவங்களுடைய பாயிண்ட்டு. அதனால் கிறுக்கன் அப்படின்னா பெரியார் எப்போ பெரியார் அர்த்தமாக சொல்லுவார், நான் பெரிய தலைவன் என்று நீ என்னாத. இவர் பெரியாரை சொல்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இந்த விமர்சனங்களையும் தாண்டிய ஒரு பெரியார் பெரியார் என்ன சொல்வார்னா, நீ என்ன தலைவனே நினைக்காத, நான் நல்லவனே நினைக்காத, என்ன அயோக்கியனே நீ நினை. இதெல்லாம் பெரியார் சொன்னது. என்ன அயோக்கியன்னு நினை, என் கருத்து சரியாக இருந்தால் எடுத்துக்கோ, கருத்து சரியாக இல்லைன்னா விட்டுட்டு போயிடு. இதுதான் பெரியாருடைய கொள்கை. இவர் இருக்குன்னு சொல்கிறதுனால அப்படிப்பட்ட மிகப்பெரிய சமூக போராளி புரட்சியாளர் தனக்கு வர வேண்டிய அரசு பதவிகள், தனக்கு கிடைக்க வேண்டிய அதிகார சுவைப்புகள் இதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு வந்த தலைவர். இவரெல்லாம் பேசுறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது? வெட்கம் சூடு சொரணை மானம் உள்ளவர்கள் திராவிட இயக்கத்தினர் பேச்சை கேட்க முடியாதுன்னும், திராவிட இயக்கத்தினரை தான் காட்டு மிராண்டின்னு பிரச்சாரம் செய்யணும்னு வேலூர் இப்ராஹிம் சொல்கிறாரே. அதாவது அணைய போகிற ஜோதி பிரகாசமாக எரியும்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே தன்னுடைய நோக்கம் என்னங்கிறது ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆகிட்டார் வேலூர் இப்ராஹிம். ஆல்ரெடி இந்த சமூகத்துக்கு எக்ஸ்போஸ் ஆன ஒரு ஆள் தான் வேலூர் இப்ராஹிம். உலகத்துக்கே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா சேனல்களும் உட்காந்துக்கிட்டு, எல்லா சேனல்னால் இந்த தினமலர், இந்த வின் டிவி, இந்த மாதிரி சின்ன சேனல்லாம் உட்காந்துக்கிட்டு, நான் வந்து மோதிஜிக்காக பேசுகிறேன் அதனால தான் என்ன வெளிப்படுத்துகிறாங்க, நான் வந்து இவருக்காக பேசுகிறேன் அதனால தான் என்னை கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு பேசி, இதெல்லாம் எதனால் நடந்துச்சுங்கிறது இப்போ உலகம் பார்த்துருச்சு, முடிஞ்சு போச்சா. இவர் பிரச்சாரம் பண்ணி தான் இனி வந்து திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் அழிய போதா? பண்ணிக்கிட்டு போங்க. 1000 பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் நீங்களும் ஒரு ஆள். பண்ணிக்கிட்டு போங்க. நான் ஏற்கனவே சொன்னதான் மீண்டும் சொல்கிறேன், இவர் பிரச்சாரம் செய்வதனால் ஒரு சிறுபான்மையினரோ ஒரு நியாயவான்களோ இவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, மாறாக பேக்ஃபயர் தான் ஆகும். இவர் பிரச்சாரம் பண்ண முறையாக எங்களுக்கான சலுகைகளை கொடுத்து, உதாரணத்துக்கு மத்திய அரசு முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்து, மத்திய அரசு 7 தமிழர்கள் உட்பட இஸ்லாமிய சிறைவாசிகள் அத்தனை பேரையும் விடுதலை செய்து, ஏன்னா எல்லாரும் விடுதலை ஆகிட்டு இருக்கிறாங்க, அவர்கள் இத்தனை 10 ஆண்டுகாலம் 20 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறாங்க, அவர்களை எல்லாம் விடுதலை செய்து, முஸ்லீம்களுடைய ஜீவாதார அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து, அவர்களுக்குரிய வேலை வாய்ப்புகளை உறுதி செய்து, இப்படியெல்லாம் நலத்திட்டங்களை அறிவித்து முஸ்லீம்களுடைய ஓட்டை, முஸ்லீம்களுடைய கவனத்தை, முஸ்லீம்களுடைய நன்மதிப்பை பெறுவதை விடுத்துவிட்டு வேலூர் இப்ராஹிம் போன்ற கூலி ஆட்களை பணியமர்த்தி வேலை செய்தால் நிச்சயமாக பின்விளைவுகள் இருக்கும். ஏற்கனவே யாரோ ஒருத்தங்க அந்த பக்கம் முனைவரி பேகம், இந்த பக்கம் யாரோ ஒரு 1-2 பேர் இருக்கிறாங்க முஸ்லீம் பேர்கள், தொப்பி போட்டு அப்படி துண்டை போட்டுக்கிட்டு, அந்த 2-3 முஸ்லீம்கள் கூட பீத்து கொண்டு ஓடிவிடுவார்கள் வேலூர் இப்ராஹிமால். அந்த பிரச்சாரம் நமக்கே நன்மை தான் பயக்கும்.
கேட்டை அவ்வளோ இரும்பு கம்பி போட்டு பூட்டி வச்சுருந்தேன், எல்லாத்தையுமே உடச்சி எகிரி குதிச்சு உள்ளே வந்துட்டு மயனை வச்சு ஏனியை போட்டு எகிரி குதிச்சு உள்ளே வந்துட்டு கடபாரை வச்சுட்டு உடைக்குது. அவள் வீடா, அவள் தான் இருந்தாளா இத்தனாளா? ஆ, அவங்க வீட்டுக்காரர் வெளியில் நின்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கிறாரு. உடனே வெளி போட்டால் அவர் உடைச்சாரு, உள் போட்டு இவங்க உடைக்கிறாங்க. சார் உள்ள வந்தார் சார். போதே பண்றாங்க. ஜி எட்டு கட்டி வச்சு கட்டியா அவங்கள வச்சு அடிக்க போறாங்க ஜி. அவங்க யார் கூட அவங்க அம்மா
வரைக்கும் நான் வாங்கினது இல்ல. அவர் வந்து இன்னைக்கு இந்த நாடே அறிந்த தலைவர், இந்த உலகம் அறிந்த தலைவர். அவரு அவரை போய் எப்படி சாதாரண ஒரு பெண்ணு, பிராமண திமிர் பிடித்த பெண்ணு, கேடி குரூப்னு சொல்லலாம். எங்களுக்கும் வாய் இருக்கு, எங்களுக்கும் நாக்கு இருக்கு, என்ன வேணா பேச முடியும். ஆனால் நாங்கள் சரியான தலைமையின் கீழ் வழிநடத்தப்படும் மக்கள் அப்படின்றதுனால நாங்கள் தரிய தரம் தாண்டி இது வரைக்கும் நாங்கள் பேசவே இல்லை, இனியும் பேச மாட்டோம். ஆனால் இந்த திமிரில் இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் பேசிட்டு வரக்கூடாது. இதை